போலீஸ் பெண் அதிகாரி மீது தாக்குதல் நடக்கும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் திருச்சுழியில் கொலை செய்யப்பட்ட காளிக்குமார் என்பவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையில் போலீசார் சென்றபோது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது 3 பேரை விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டு போராட்டத்தின் போது கலவரம் ஏற்படாமல் தடுக்க முற்பட்ட பெண் துணை கண்காணிப்பாளர் காயத்ரியை போராட்டக்காரர்கள் தலைமுடியை இழுத்து தாக்க முயன்றதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீது எந்தவித பயமும் இன்றி யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ற அச்சமற்ற அவலநிலை இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.